பிரபஞ்சம் உண்டானதே ஒரு அணுவோட பிளவுலன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுபோல தான் பூமி தோன்றி கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருஷங்கள் ஆச்சு, மனுஷன் தோன்றி 4 லட்சம் வருஷங்கள் ஆகுது. இதுக்குள்ள நல்லதுன்னு கேட்டதும் நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடந்திருக்கு. வாழ்க்கையே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்ந்தது தான். வாங்க இந்தியாவில் இருக்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு திருடன் வந்துடுறான்னு சொல்லிட்டு வீட்டை கட்டி, காம்பவுண்டை கட்டி, கேட்டை கட்டி, செக்யூரிட்டி கேமரா பத்தாம வாட்ச்மேனும் வைக்கிறோம். எவ்வளோதான் சேஃபாக இருந்தாலும் அப்பவும் வேலையை கட்டு போயிடுறாங்க திருட்டு பசங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் அஹமத் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து 34 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமந்தான் சனி சிங்கப்பூர். அங்கே சனீஸ்வரர் கோயில் பயங்கரமான ஃபேமஸ். சனீஸ்வரர்னாவே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் அந்த ஊரில் சனீஸ்வரர் வராருன்ற நம்பிக்கையில் 40,000 வீடு கதவே இல்லாமல் இருக்கான். யாருக்கு தெரியும், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட அட்ரஸை நோட் பண்ணிப்பாங்க போல். இந்தியாவில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்க அந்த பந்தம் ரொம்ப புனிதமானது மற்றும் எல்லாத்தையும் மதிக்கப்படத்தக்கதாக தான் இருக்குது. உலக நாடுகள் இந்திய கலாச்சாரத்தை பாராட்டும் வகையில் அமைகிறது. சமீபத்தில் இந்தியாவில் எடுத்த ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, திருமணமான தம்பதியினர் 55% கணவன் மனைவிக்கு தெரியாமல் இன்னொருத்தர் கூட உடலுறவு வச்சுக்கிறதாகவும், மனைவி கணவனுக்கு தெரியாமல் இன்னொருத்தர் கூட உடலுறவு வச்சுக்கிறதாகவும் சொல்லுது. அதிலும் ஆண்களை விட பெண்கள் அதிகமான உடலுறவில் ஈடுபடுகின்றனர் என்று அந்த சர்வேயின் மூலமாக நமக்கு தெரிய வருது. எக்ஸாம்னாவே எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும், அதுவும் யூபிஎஸ்சி எக்ஸாம்னா சொல்லவா வேணும். பொதுவாக ஊருக்கு 10-20 இன்ஜினியர்ஸ் இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உத்தரப்பிரதேஷில் மதோபட்டின்னு ஒரு சின்ன கிராமத்தில் 75 வீடுகள் தான் இருக்குது. அதில் 41 IAS ஆஃபீஸர்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்காக தான் அந்த ஊருக்கு ஆஃபீஸர்ஸ் வில்லேஜ் அப்படின்னு ஒரு புனை பெயரும் கிடைச்சிருக்கு. நம்ம மனசுலலாம் அர்பன் ஏரியாஸில் தான் நல்லா பெஸ்ட் எஜுகேஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். அதெல்லாம் முட்டாளாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த சரித்திரம். கிராவிட்டினாவே நமக்கு எல்லாம் உடனே ஞாபகம் வருது, சார் ஐசக் நியூட்டன் தான். கிராவிட்டினா ஒரு பொருள் மேல் நோக்கி போடும்போது அது கீழ் நோக்கி வரும், அப்படி தான் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஐசக் நியூட்டன் கோட்பாடே முறையடிக்கிற மாதிரி ஒரு இடம் இந்தியாவில் இருக்குது, அதுவும் லடாக்கில் இருக்குது. அந்த இடத்துல நியூட்ரல் கியரில் மலையில் வண்டியை விட்டால் வண்டி பள்ளத்தை நோக்கி போகாமல் மேடை நோக்கி போதான், அதுதான் ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியலுக்கே அதிர்ச்சி ஊட்டுற சம்பவமாக இருக்குது. விளையாட்டுனாவே நமக்கு உடனே ஞாபகம் வருது ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி தான். ஆனால் இது வரைக்கும் இந்தியன் கபடி டீமை வேர்ல்டு கப்பில் எந்த டீம்மே தோக்கடிச்சதே கிடையாது. நம்ம பாரம்பரிய விளையாட்டான கபடியை நம்ம மறந்துட்டோம். எந்த அளவுக்கு மறந்துட்டோன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் வெளிநாட்டில் வின் பண்ணிவிட்டு இந்தியா வரும்போது அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட யாரும் போகலன்றதா ரொம்ப வருத்தமான செயலாக இருக்குது. கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு கபடிக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவிலே இருக்க ஒரு ஒஸ்ட் சீரியல் கில்லரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சீரியல் கில்லர்னா என்ன? சீரீஸ் ஆஃப் மர்டரை செய்கிறவங்க பேர் தான் சீரியல் கில்லர். தொடர்ச்சியாக ஒரு கொலைகளை செய்கிறாங்களா அவங்க பேர் தான் சீரியல் கில்லர். சீரியல் கில்லர் பொதுவாகவே எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நோக்கம் கொண்டு கொலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கொலைகள் எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்கும், ஒரே மாதிரியான பேட்டர்னில் இருக்கிறனால தான் அவங்களை வந்து சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த சீரியல் கில்லர் கொஞ்சம் வித்தியாசமான சீரியல் கில்லர். வீடு இல்லாதவங்க, அனாத பசங்க, அவங்கள வந்து அவங்களோட பலியால் எடுத்துக்கிட்டு அவங்கள ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுறான். அவங்க தூங்கும்போது ஒரு 30 கிலோ எடை கொண்ட ஒரு கல்லை அவங்க மேலே போட்டு அவங்கள காலி பண்ணுறான். இவனை தேடும் மேட்டையில் எல்லா போலீஸும் இறங்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த போலீஸாலுமே இவனை கண்டே பிடிக்க முடியல. அதனால தான் இவனை ஸ்டோன் மேன் அப்படின்னு ஒரு புனைப்பெயர் வச்சு அடி கூப்பிடுறாங்க. ஸ்டோன் மேன்னா கல் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கல் மனிதன்னா இவன் எல்லாத்தையும் கல்லை போட்டு சாகடிக்கிறதுனால இவனை வந்து கல் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் கிட்டத்தட்ட ஒரு 13 கொலைகளை இது வரைக்கும் செஞ்சுருக்கான். மும்பை, கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் போன்ற பெரு நகரங்களை டார்கெட் பண்ணி அங்கே இருக்க விக்டீம்ஸை சாகடிச்சிருக்கான். இதுதான் இந்த சீரியல் கில்லரோட கதை. இவனை வச்சு 2009 த ஸ்டோன் மேன் மர்டர் அப்படின்ற ஒரு படத்தையும் பாலிவுட்டில் தயாரிச்சிருக்காங்க. பொதுவாகவே உடல் உறுப்பு தானம்னா யாருமே முன்வர மாட்டாங்க. ஆனால் பெருமைக்குரிய வகையில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான உடல் உறுப்பு தானம் நடக்குது. மண்ணில் சதஞ்சு போகிற உடல் உறுப்பு யாருக்காச்சும் கொடுத்தாவாச்சும் உதவும். இதுலேயும் அதிகமாக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்குதுன்றதும் நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக அமையுது.
ரிசர்வேஷன்னா இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுனா சமூக நீதியை பூர்த்தி செய்யும் வகையில் கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு. எல்லா பின்தங்கிய மக்களுக்கும் சமமான உரிமை அளித்தல் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வகுக்கப்பட்டது தான் இந்த இடஒதுக்கீடு. இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டது. அதுவும் எத்தனை சதவீதம்னா 69%. மிக மிக குறிப்பிடத்தக்க விஷயம். தமிழ்நாட்டில் முதல் முதல்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்ற ஒரு மூணு கேட்டகரி தான் இருந்தது. ஆனால் கருணாநிதியோட ஆட்சியில் 1989 அந்த மாதிரியான சமயங்களில் ஓபிசியை இரண்டாக பிரிக்கிறாங்க, எம்பிசி பிசின்னு. அப்படி பிரிக்கும் போது அந்த இடஒதுக்கீடின் சதவீதம் 69% உயருது. இதுதான் இடஒதுக்கீடு உயர்ந்ததுக்கான காரணம்.